விஆர் நாலேஜ் ஏடுஜ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த யூஒய்இஜிபி அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற முடியும். இதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் யூஒய்இஜிபின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள யூஒய்இஜிபி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற என்னென்ன எலிஜிபிலிட்டி வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு இத்தகவலை படித்து புரிந்து கொண்டேனுங்கிற செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு இத்தகவலை படித்து புரிந்து கொண்டேனுங்கிற செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியலையும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டியையும் இந்த இடத்துல உங்களுடைய மதத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதானு கேட்டிருக்காங்க, அதற்கு தகுந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஊனமுற்றவரானு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பெயரை கொடுத்துக்கோங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் கணவர் பெயரை கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவானது 50 KB இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை கொடுக்கணும். அதற்கு இந்த இடத்துல உங்களுடைய கதவு எண்ணையும் இந்த இடத்துல உங்களுடைய தெரு பெயரையும் இந்த இடத்துல உங்களுடைய வார்டு எண்ணையும் இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பெயரையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தையும் இந்த இடத்துல உங்களுடைய தாலுக்காவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்த அட்ரஸில் தான் தற்போதும் இருக்கீங்கன்னா கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் இந்த பக்கமும் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரையும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரையும் இந்த இடத்துல உங்களிடம் வேறு ஏதேனும் மொபைல் நம்பர் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. கடந்த 3 வருடமாக நீங்கள் மேலே கொடுத்துள்ள அட்ரஸில் தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 8 பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்பு நீங்கள் மானியத்துடன் கூடிய லோன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதற்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணி பயிற்சி ஏதாவது எடுத்திருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும் இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்திருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும் இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தற்போதைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தொடங்க போகும் தொழிலில் முன் அனுபவம் இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய போகும் தொழில் மேனுஃபேக்சரிங்கா அல்லது சேவையா அல்லது வியாபாரமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தொழில் தொடங்கும் இடமானது கிராமப்புறமா அல்லது நகர்ப்புறமானு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் தொழில் பண்ண போகும் இடத்தின் முகவரி தெரிந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து இந்த இடத்துல எந்த ஊரில் தொழில் பண்ண போகிறீங்கன்றதையும் அது எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா என்பதையும் அந்த இடத்தின் பின்கோட் நம்பரையும் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்தின் சட்டமன்ற தொகுதி எது என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய போகும் தொழிலுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் வாங்க போகும் லோனில் இயந்திரங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை இந்த இடத்துலையும் நடைமுறை மூலதனம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துலையும் இதர அசையா சொத்துக்கள் எவ்வளவு என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதற்கு முன் மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் கடன் உதவி பெற்றிருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும் இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டூ யூ வாண்ட் டு சேவ் த டீட்டெயில்ஸ்ன்னு ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அதற்கு
உங்களுடைய டிசி அல்லது மார்க் ஷீட்டை எந்த இடத்துலையும், ரேஷன் கார்டு அல்லது இருப்பிட சான்றிதழ் அல்லது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி ஜெராக்ஸை இந்த இடத்துலையும் அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஜிஎஸ்டி நம்பருடன் கூடிய வேலிட் கொட்டேஷனை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஷோ ஆகும். அதை பிரிண்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் உள்ளது என்பதை செக் பண்ண இந்த இடத்துல உள்ள ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.